பேசலாட், இன்னைக்கு ஒரு நல்ல கான்வர்சேஷன் நடக்க போகுது ரெண்டு பேர் மத்தியில. இதுல இருந்து நீங்க நிறைய விஷயத்த நீங்க கத்துக்கலாம். ஓகேவா, வாங்க பாக்கலாம். ஏ பப்பி, என்ன சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது? எப்பவுமே ஜாலியா இருப்பியே, ஏன் சோகமா இருக்க? அதுவா அதுவா, எங்க அப்பா என்னை திட்டாரு. அவருக்கு வேற வேலையே இல்லை, என்னை திட்டுறதே வேலையே வச்சிருக்காரு. சே, இதுக்கு அப்படி ஃபீல் பண்ற? நம்ம அப்பா தானே சொன்னாரு இதெல்லாம் எல்லா வீட்டிலும் நடக்குது தான். நம்ம அப்பா தானே நமக்கு சொன்னாரு இதெல்லாம் வந்து நம்ம காலில் போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்க கூடாது, நம்ம அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும், நம்ம திருத்திக்கணும். அதை எடுத்துட்டு பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கு, அந்த வசனத்தை நீ கேளு. நான் ஒரு வசனம் சொல்கிறேன், அதை பார்த்து நீயே வந்து புரிஞ்சுக்குவ. ஓ, பைபிள் அதை எழுதியிருக்கா? சொல்லுங்க, நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். சரி, நான் சொல்கிறது அப்படியே காது கொடுத்து கேளு. நீதிமொழிகள் 13:1 எழுதியிருக்கு, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். ஓ, ஏசப் அந்த வசனம் சொல்லியிருக்காரா? சரி, இனிமே எங்க அப்பா சொல்றதை நான் கோச்சிக்க மாட்டேன். பாத்தீங்களா, இந்த அக்காவும் இந்த வார்த்தையை கேட்டு அவங்க மாத்திக்கிட்டாங்க. நீங்களும் மாத்திக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அப்பாவோ இல்லை அம்மாவோ யாராவது நம்ம திட்டினாலோ அவங்க எதுக்கு திட்டாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் நீங்க மாத்திக்கோங்க. நீங்களும் எங்க கூட சேர்ந்து வசனம் சொல்றீங்களா? நீதிமொழிகள் 13:1 ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய புத்தியை கேட்கிறான். பரவாயில்லையே, சூப்பரா சொல்லிட்டீங்க. ஓகே குட்டீஸ், நீங்களும் இந்த வசனத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்பாவோ அம்மாவோ வீட்டில் இருக்க யாராவது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்புறம் தான் யேசுப்பா வந்து நமக்கு பிளெஸிங் தருவாரு. ஓகே குட்டீஸ், டாட்டா, பை பை, சி யூ, காட் பிளெஸ் யூ. ஓகே குட்டீஸ், நான் மாறினது போல் நீங்களும் மாறிட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய், காட் பிளெஸ் யூ.